வணக்கம் நண்பா நண்பி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோக்குள்ளே இருக்குது, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 14:9 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்து என்ன ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண சொல்லணும். நீங்கள் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்து அதை போய்ட்டு ஆட் பண்ணுங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குறிப்பிட்ட ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். உங்கள் கிட்டே நிறையா ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ பாக்ஸ்னே வந்துடுது. ஸோ மெனு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போங்க. அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது, சாரி இந்த எஃபெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் போய்ட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறோம். இதை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிப் ஆப்ஷனில் போய்ட்டு லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இந்த கெட் மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து டவுன்லோடுன்னு காமிக்குது. பார்த்துட்டிங்கன்னா பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து போய் வந்து சாரி டெம்பிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட்டாக வந்து பிரதர் கையை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துருக்கீங்க. கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் அது மெனு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே மேலே போனீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸோட நம்ம அந்த டெம்பிள்கிட்ட வந்து மேஜ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டு அம்புக்குறி பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெட் கலர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து சேவ் ஆகும். இதை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ கூட நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கூட ரெண்டு வீடியோ வந்து மேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரெண்டு ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, ஏற்கனவே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ரெண்டு ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதை மாதிரி பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் நான் ஒரே ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெண்டு டூப்ளிகேட் எடுத்து நான் காட்டுறேன், நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீ அப்படின்னா நீங்கள் ரெண்டு வீடியோ கூட மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீ வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கேன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14:9 தானே, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் போய்ட்டு பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணுறேன் பாட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கத்திரிக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கனா ஒயிட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணுறேன் பாரு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம முதல்ல ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிஎன்ஜி இமேஜ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கலையா, நம்ம வந்து அதை வந்து ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம் இந்த பக்கம் ஒரு ஃப்ரேம் இருக்குல்ல. ஸோ மொதல் ஃப்ரேம் இந்த பக்கம் ஒன்று தான் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே நிகழ்வு ஒன்று தான் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இங்கே நிகழ்வு ஒன்று தான் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
லெஃப்ட் சைடில் அந்த மூணு புள்ளி இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரைட் சைடில் இந்த மெனு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு இந்த கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த லைனு, அதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதே எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க இல்லையா, அதே வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து புதுசாக வந்து வீடியோ மேக் பண்ணிக்கினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதே மாதிரி மேக் பண்ணிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஃபோட்டோவும் ரைட் சைடில் வந்து இன்னொரு ஃபோட்டோ கலெக்ஷனும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ மேக் பண்ணி பார்த்துட்டு நல்லாயிருக்கா பார்த்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணி விட்ருங்க நண்பா நண்பி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டூபிள் எடுக்கலாம். டூபிள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ரேமில் கொண்டாந்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கங்க. ரொட்டேட் பட் இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடில் இந்த மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாவ் சூப்பராக இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்லாம் வந்து வீடியோ லாஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து குட்டி குட்டி பிஎன்ஜி இமேஜ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஆட் பண்ணிக்கிங்களேன், நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது வந்து வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணியிருப்பாரு அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொண்டாந்து வச்சு வச்சு பார்த்து அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதெல்லாம் கூட நீங்கள் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா கிடச்சா கூட தாராளமாக நீங்கள் வந்து பெருசு படுத்திக்கலாம். பெருசு படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டு வச்சுக்கலாம். ஓகே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்லே இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெட்மோர் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் தான் நேம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு கெட்மோர் ஆப்ஷனில் போய்ட்டு அசஸ் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்க பட்டர்ஃப்ளை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துங்க. ஓகே வந்து வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணுறேன்னு பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ ட்ராக் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவில் கொண்டாந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பூவில் தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னுப்பா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃப்ரேம் லாஸ்ட்டையோ இல்லையோ நீங்கள் எந்த வேணாலும் நீ எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருந்து மூணு புள்ளி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து டூப்ளிகேட் எடுத்துங்க. எதுக்கு நான் வந்து நான் ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ மேக் பண்ணுறோம்னா அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ட்ராக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து சின்னதே வச்சு நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு நம்ம டூப்ளிகேட் பண்ணுறது வந்து நம்ம வந்து 30% வந்து ட்ராக் பண்ணோம். ஸோ அது அவசியம் இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் 30% வந்து ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொண்டாந்து இப்படி கொண்டாந்து அந்த இந்த பூ மேலே கொண்டாந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூ மேலே வந்து பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணுறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணுறேன்னு பாரு அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் யூஸ் பண்ணுற கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் அதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பின் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அசஸ் ஸ்டோர்லாம் வந்து பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் தாராளமாக எந்த எஃபெக்ட் வேணாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் போய் தாராளமாக போய் டவுன்லோட் பண்ணி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் பார்த்தீங்களா,
இதை லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் இடத்துல உணர்ந்து வச்சுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பெருசாக வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்னமாகவே இருந்தால் கூட ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்னமாக கூட நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் இந்த லெட்டர் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணுறேன்னு பார்த்து அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி கொடுத்துங்க. ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு எனக்கு கூட புதுசாக வந்துருச்சு. ஓகே ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஜூம் இன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டாந்து லாஸ்ட்டாக கொண்டாந்து இன்றைக்கி கொண்டாந்து வச்சுங்க. நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து லெட்டர் எவ்வளோ பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து பெருசாக கூட நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சின்னமாகவே இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எஃபெக்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். வீடியோ ஆட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிஎன்ஜி இமேஜ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் இந்த ஆடியோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளிக் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் என்ன சாங்னு பார்த்துட்டு அந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளே ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து நம்ம செஞ்சு வச்சுக்க ப்ராஜெக்டோட வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பக்காவான வெரி நைஸான வந்து ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் போட்டு அம்புக்குறி பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து என்ன ஃபார்மெட்டில் சப்போர்ட்னு பார்த்துட்டு அந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நண்பா நண்பி எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். சும்மா மாஸ்க் காட்டலாம் நண்பா நண்பிஸ். ஓகே நண்பா நண்பிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நிறையா வீடியோவில் வீடியோ லாஸ்ட்டில் வந்து நம்ம உங்கள் கமெண்ட்லாம் தெரிவிக்க விடலாம்.